பாரத தாய் ஆற்றல் மிக்கவள். எப்போதெல்லாம் தனக்கு சோதனை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த சோதனையை வென்று எடுக்கக்கூடிய அற்புத குழந்தைகளை பெற்றெடுக்கும் வலிமை வாய்ந்தவள் நம் அன்னை பாரத தாய். பாரத அன்னைக்கு ஒரு சோதனை வந்தது. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமித்தார்கள். அவர்களின் வசம் ஆன இந்த நாடு பல வழிகளில் சீரழிய தொடங்கியது. குறிப்பாக இந்த நாட்டினுடைய பண்பாடும் நாகரீகமும் சிதைக்கப்படுகிற நிலை வந்தது. தாய்மொழி மறந்து ஆங்கில மொழியே சிறந்தது என்ற எண்ணம் நச்சு விதை இந்தியர்கள் மனதில் தூவப்பட்டது. இந்த காலத்தில்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மண்ணில் வந்து உதித்தார். பாரத அன்னை தன்னுடைய சோதனைகளை வெற்றி கொள்வதற்கு அருமையான புதல்வனை ஈன்றெடுத்தாள். அவருக்கு துணையாக சுவாமி விவேகானந்தர் வந்து சேர்ந்தார். இரண்டு பேரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிக்க முடியாதவர்கள். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிந்தனை என்றால் அதற்கு செயல் வடிவம் தந்தவர் சுவாமி விவேகானந்தர். ரா கணபதி அவர்கள் ஒரு அற்புதமான நூல் எழுதினார், அறிவு கனலே அருட்புனலே. அறிவு கனல் சுவாமி விவேகானந்தர், அருட்புனல் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த நூலில் சொல்லுகிறார், எப்படி தீயிலிருந்து ஒளியையும் வெப்பத்தையும் பிரிக்க முடியாதோ அதே போல பரமஹம்சரையும் சுவாமிஜியையும் ஒருபோதும் பிரித்து பார்க்க முடியாது. இருவரும் ஒன்றாக செயல்பட்டவர்கள். ஆம், பாரத அன்னையின் தவ புதல்வர்கள். அப்போது இந்திய நாடு விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தது. பலருக்கு தெரியாது, இந்த விடுதலையின் ஆதர்ச புருஷர்கள் பகவானும் சுவாமிஜியும் தான். ஒரு தேர்ந்த வரலாற்றாசிரியர் எழுதினார், இந்திய நாட்டின் விடுதலை வரலாற்றை நீங்கள் சரியாக சொல்வதாக இருந்தால் அதை தட்சிணேஸ்வரத்தில் இருந்துதான் தொடங்க வேண்டும் என்றார். அதுதான் உண்மையும் கூட, அறிந்தவர்கள் அறிவார்கள். ஆங்கிலேயர்கள் எங்கே விலங்கு போட்டினார்கள் என்றால் கால்களிலும் கைகளிலும் மட்டுமல்ல, நமது மூளையில் விலங்கு போட்டார்கள். கால்களிலும் கைகளிலும் பூட்டப்பட்ட விலங்குகளை நாம் கண்டுகொண்டோம். அவற்றை உடைத்தெறிவதற்காக போராடினோம். ஆனால் மூளையில் விலங்கு போடப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்ததே இல்லை. சுவாமி விவேகானந்தர் அந்த மூளையில் போடப்பட்ட விலங்கை உடைத்து எறிவதற்காக பிறந்தவர். சுவாமிஜி சொல்வார், எல்லா நாடுகளும் ஆறுகளாலும் மலைகளாலும் இணைக்கப்பட்டிருக்கும், ஆனால் எங்கள் பாரத திருநாடு இராமாயணத்தாலும் மகாபாரதத்தாலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களை பிரிப்பதற்கு, எங்கள் தாய் நாட்டை சிதைப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. ஏனென்றால் காத்து வருவது இராமாயணமும் மகாபாரதமும் என்பது சுவாமிஜியின் அமுத வாக்கு. சுவாமிஜியின் வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் ஒன்று நமக்கு புரியும், முடியாதது என்று ஏதும் இல்லை என்று உலகுக்கு உணர வைத்தவர் சுவாமிஜி. இந்திய இளைஞர்கள் யாரை லட்சிய புருஷராக கொள்ள வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக சுவாமி விவேகானந்தரைத்தான். ஓர் நிகழ்வு, சிக்காகோவில் அனைத்து சமய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பர்கள் சுவாமிஜியை தூண்டுகிறார்கள். சுவாமிஜி அப்போது பரிவிராஜக வாழ்க்கையில் இருக்கிறார். அதாவது இந்தியா முழுவதும் சென்று பாரத அன்னையை தரிசிக்கின்ற வாழ்க்கை. அப்போது அவர் கன்னியாகுமரிக்கு வருகிறார். கன்னியாகுமரியில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அன்னையின் முன் நிற்கிறார். நாயகி, நான்முகி, நாராயணி,
கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதியனச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி என்று கொண்டாடப்பட்ட அம்பிகையின் முன்னால் நிற்கிறார். நிற்கிற போது மனமுருகி வேண்டுகிறார், அன்னையே நான் சர்வ சமய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடல் கடந்து செல்ல வேண்டும், ஆனால் இங்கு இருக்கின்ற பிற்போக்குவாதிகள் பலர் ஒரு இந்து சன்னியாசி கடல் கடந்து செல்லக்கூடாது என்று குறுக்கிடுகிறார்கள். கடல் கடந்து செல்ல வேண்டும் என்று என் இதயம் துடிக்கிறது. அன்னையே நீ எனக்கு உத்தரவு கொடு, நான் செல்வதா வேண்டாமா? உன்னிடம் நான் யாசிக்கிறேன். அன்னை அவரிடத்தில் சொன்னாள், மகனே வெளியே வா, எதிரே பார், கடலை தாண்டி கடல் நடுவில் ஒரு பெரிய பாறை தெரியும். அந்த பாறை சாதாரணமானதல்ல, என் திருவடி பதிந்த பாறை. போ, அங்கு சென்று தவம் செய், நான் உனக்கு பதில் தருவேன். இப்போது ஒரு கேள்வி எழலாம், அன்னை பகவதி பேசுவாளா? பேசினால் அது நம் காதில் விழுமா? அன்னை பேசுவாள், ஆனால் அதை கேட்கின்ற தகுதி இருக்க வேண்டுமானால் நாம் சுவாமி விவேகானந்தராக இருக்க வேண்டும். இருந்தால் அன்னையின் குரல் நம் காதிலும் விழும். சுவாமிஜி சொல்வார், ஒரு விஞ்ஞானி ஒரு கருத்தை சொன்னால், ஒன்றை கண்டுபிடித்து கூறினால், நீங்களும் அதை சோதனை சாலையில் சோதித்து பார்க்கிறீர்கள். அவர் எந்த நிலையில் சோதித்தாரோ அந்த நிலையில் சோதிக்கிறீர்கள். அப்போது அவர் கூறியது உண்மை என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதே போலதான் ஒரு மெய்ஞானியும். நான் சாதாரணமாக இதை கூறவில்லை. நடுக்குகின்ற இமயமலை குளிரில் இடுப்பில் ஒரே ஒரு கோவணத்தோடு தவம் செய்து அதன் பிறகு நான் உண்மையை உணர்ந்தேன். நான் உணர்ந்த உண்மையை ஊருக்கு சொல்லுகிறேன். இது உண்மையா என்று நீங்கள் கேட்கிறீர்களா? எப்படி ஒரு விஞ்ஞானியை அவர் எந்த முறையில் சோதித்தாரோ அப்படியே சோதனை செய்து பார்த்ததைப் போல நான் கூறியதையும் நான் எந்த நிலையில் இருந்து அதை கண்டுகொண்டேனோ அதே நிலையில் நீங்களும் இருந்து பாருங்கள். அதன் பிறகு கேள்வி கேளுங்கள். அதுதானே முறை என்றார் இல்லையா? இப்போது சுவாமிஜி கடற்கரையில் வந்து நிற்கிறார். அந்த பாறைக்கு செல்ல வேண்டும். அலைகள் மோதி கடல் குமுறி கொண்டிருக்கிறது. அந்த வேளை அவ்வழியாக ஒரு கட்டு மரத்தில் மீன் பிடிக்கின்ற மீனவர் வந்தார். சுவாமிஜி அவரிடத்தில் சென்று சைகை மொழியில் கேட்டார், அந்த பாறையில் கொண்டு என்னை விடுவீர்களா? அந்த மீனவர் திருப்பி கேட்டார், ஓரணா கொடுக்க முடியுமா? ஓரணா என்பது இன்றைய நிலையில் 6 காசு. சுவாமிஜியிடத்தில் காசு இல்லை. அந்த மீனவர் ஏளனமாக சிரித்தார், காசு இல்லையா, நீந்தி போ. அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை சுவாமிஜி புரிந்து கொண்டார். காசில்லையே என்பதற்காக அவர் தயங்கவில்லை. கடலில் குதித்து அந்த பாறையை நோக்கி நீந்த ஆரம்பித்து விட்டார். ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், குளத்தில் நீந்துவது வேறு முறை, ஆற்றில் நீந்துவது வேறு முறை, கிணற்றில் நீந்துவது வேறு முறை, ஆனால் கடலில் நீந்துவதற்கு சரியான பயிற்சி இருக்க வேண்டும். பேரலை வருகிற போது எதிர்த்து நிற்கக்கூடாது. குனிந்து அலைக்கு கீழாக போனால்தான் மறுபடி பயணத்தை தொடர முடியும். இல்லை என்றால் அலை வாரி சுருட்டி கடலுக்குள் இழுத்து கொண்டு போய்விடும். சுவாமிஜி நீந்துகிறார். அழுத்தமாக சொல்லுகிறேன், நினைவில் கொள்ளுங்கள், இதற்கு முன்பு சுவாமிஜி கடலில் நீந்தியவர் அல்ல. அதுதான் முதல் முறை. கடலில் இறங்கி நீந்தியவர் அந்த பாறையில் சென்று அமர்கிறார். அவர் நீந்தி சென்ற வழி சாதாரணமானதல்ல, கூரிய பாறைகள் நிறைந்த வழி. வேகமாக எழுகின்ற அலைகள் எழுகின்ற வழி. அந்த வழியில் நீந்தி சென்றுதான் அந்த பாறையில் அமர்ந்தார். 3 நாட்கள் கீழே தகிக்கின்ற பாறை, மேலே கொளுத்துகின்ற சூரியன், தன்னந்தனியனாக அமர்ந்திருக்கிறார். இரவு நேரம், அலைகளின் ஒலியை தவிர வேறு எதுவும் அவர் காதில் விழாது. நடுக்குகின்ற குளிர் ஏறக்குறைய 72 மணி நேரம். 3 நாட்கள் தவம் செய்த பிறகு
அவர் நெஞ்சில் ஒரு உறுதி பிறந்தது. கடல் கடந்து செல்ல வேண்டும், அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும், இந்த உறுதியை அவர் நெஞ்சில் விதைத்தவள் அன்னை பகவதி. அம்பிகை அருள் புரிந்தாள், மகனே நீ செல், நான் உனக்கு துணை இருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு மீண்டும் கடலை நீந்தித்தான் கரைக்கு வந்தார். நினைவில் கொள்ளுங்கள், முதலில் நீந்துகின்ற போதாவது அவர் உணவு உண்டு அந்த நிலையில் இருந்தார். ஆனால் அந்த பாறையில் 3 நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தண்ணீரே இல்லை என்றால் உணவு ஏது? ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் 3 நாள் உணவு உண்ணாமல் சோர்ந்த நிலையில் இருந்த அவர்தான் நீந்தி மறுபடியும் கரைக்கு வந்தார் என்றால் அவர் இதயத்தில் இருந்தது ஆன்ம பலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வள்ளுவ பெருந்தகை சொன்னார், எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எந்த உயரத்தை தொட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அதை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். எப்போது உங்கள் இதயம் உறுதியாக இருக்குமானால், அதற்கு மிக சரியான எடுத்துக்காட்டு சுவாமிஜி. சுவாமிஜி இதை வேறு வார்த்தைகளில் சொன்னார், இளைஞர்களே ஒருபோதும் மனம் தளராதீர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உங்கள் தலைவிதி வேறு எவராலும் நிர்ணயிக்கப்படுவதில்லை, உங்கள் தலைவிதியை நீங்களே நிர்ணயிக்கிறீர்கள். எதிரே ஒரு நீண்ட பாதை, எப்படி கடப்பது என்று தயங்காதீர்கள், தைரியமாக காலடி எடுத்து வையுங்கள், அந்த பாதையை தாண்டி செல்வீர்கள். பிறகு திரும்பி பாருங்கள், எது உங்களை மிரட்டியதோ, எது உங்களை அச்சம் கொள்ள வைத்ததோ, அந்த பாதை இப்போது உங்கள் கால்களுக்கு கீழ் வந்திருக்கும். வாழ்க்கையும் அதுதான், முடியாது என்ற சொல் மட்டும் என்னுடைய இந்திய இளைஞர்களின் நாவிலிருந்து வரவே கூடாது. நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், ஏனென்றால் நாம் இறைவனுடைய பிள்ளைகள் என்று இந்த தேசத்து இளைஞர்களுக்கு வழிகாட்டிய மிகப்பெரிய துறவி சுவாமி விவேகானந்தர்.